நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே, தமிழக வெற்றி கழகம். நாம் தமிழர் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்து மேல ஒரு எவ்வளவு ஒரு ஒரு அன்போட எவ்வளவு ஒரு ஒரு பாசத்தோட இருந்தாங்கன்ட்டு கடைசியா நடந்த மாநாட்டு, முதல் மாநில மாநாட்டு தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு முன்னாடி வரை எப்படி இருந்தாங்கன்னு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பரத்விஷ். இன்னைக்கு வீடியோவில் வந்து தமிழக வெற்றி கழகத்து மேலே இருக்கிற ஒரு ஒரு ஈடு இணையில்லாத ஒரு அன்பை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து உடைக்க போறதா, உடைக்க ஒரு உடைக்கிற ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இப்போ வந்து சீமானா ஒரு ஒரு சில விஷயம்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏன் அப்படி மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வந்து நடந்து முடிஞ்ச மாநாட்டில் அவரோட கட்சியோட கொள்கையை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். ஏன் எதிர்க்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு கருத்தை வந்து டிவிக்கே வந்து சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியோட கொள்கைக்கு வந்து அப்பாற்பட்டது. இது வந்து அப்பாற்பட்டதை தாண்டி வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். சீமன் சொல்லியிருப்பார், நாம் தமிழர் கட்சி சீமன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று இல்லை, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு அப்படின்னா என்னன்ட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை வந்து ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி ஒன்று ஆகும் அப்படின்ட்டு இவர் வந்து முழுக்க முழுக்க விமர்சிச்சிருக்காரு. ஸோ தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு அவங்க கொள்கையை இருக்கிறதுனால, ஸோ வந்து இது வந்து முழுக்க முழுக்க எங்க கருத்தில் காப்பாற்பட்டது. அதனால வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எதிரி தான், சொல்ல போனால் ஒரு எதிரி தான் அப்படின்ட்டு பேசியிருப்பார். கண்டிப்பாக 2026ல வந்து 2026 வர தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் வந்து எப்படினாலும் கூட்டணி போட்டுருவாங்க, ரெண்டு பேரும் ஒரு ஜாயின் பண்ணி தான் கட்சி வந்து எலெக்ஷனில் நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செகண்டில் வந்து நடந்த மாநிலத்தில் வந்து ரெண்டுமே வந்து தலையெல்லாம் அப்படியே போட்டி போடுற மாதிரி ரெண்டு பேருமே ஒரு ஆப்போசிட் ஆகிட்டாங்க. ரெண்டு கட்சியுமே வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது, ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க, ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துன்ற மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பூகம் மாதிரி வச்சிருக்கு. நீங்க வந்து இந்த ஒரு விமர்சனத்தை வந்து எப்படி பாக்குறீங்க, ஸோ உங்களோட கருத்து என்ன, இதுல நீங்க யார் பக்கம் எந்த பக்கம் சப்போர்ட் நிக்கிறீங்க, எந்த ஒரு கொள்கைக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ இதோட பண்ணீங்கன்னா நாளைக்கு இன்னொரு கண்டாவை பத்தி பேசுவோம்.